ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாக் வரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோட்டஸ்ட் பாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ் சீட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 114 ரூபாய். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இது கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸாக இருந்ததுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பேக்கில் தான் வந்து வந்திருக்கு. அந்த பேக்குக்குள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25-30 சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க, மேலே அந்த ஜிப் கவர் போட்டிருக்காங்க. அந்த ஜிப் கவரில் வந்து ஒரு ஸ்டேப்லர் பின் பண்ணியிருக்காங்க, சீட்ஸ் எல்லாம் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா சீட்ஸுமே வந்து முளைச்சி வருமா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் பார்ட்ஸ் சீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து க்ரோத் பண்ணலாம். ஸோ இது நல்லா இருக்குது, நல்லா சைஸாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது, சின்ன சைஸ்லேயும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போது எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா சீட்ஸையும் எடுத்து நான் அந்த பவுலில் வந்து போடுறேன். போட்டதுக்கப்புறம் ஒன்றொன்றா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 28 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த குவான்டிட்டி சீட்ஸ் வந்து ஒரு ஆனது தான். ஸோ இது நல்லா க்ரோத் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்பவும் கூட நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து திரும்ப நான் கவரில் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் நான் எல்லா சீட்ஸையுமே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பாதி சீட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்ற சீட்ஸை வந்து நான் திரும்பவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5-8 சீட்ஸை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ரிசல்ட் அப்படின்னா, இதில் வந்து இந்த சீட்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணி போடணும், அதாவது லைட்டாக உடச்சோ இல்லை கட் பண்ணியோ வந்து போடணும். இப்போ நான் ஒரு 8 சீட் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணலாம், கட் பண்ணுறதுல எவ்வளோ வந்து பெட்டராக வருதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்டோன் எடுத்துகிட்டு இந்த சீடை வந்து லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா, ஒன்று நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டினால உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக தட்டாமல் லைட்டாக வந்து தட்டினீங்க அப்படின்னா வந்து ஸ்டாப்பில் மட்டும் லைட்டாக பிரேக் ஆகும். ஸோ இப்படி வச்சுட்டு மெதுவாக தட்டினீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால சீக்கிரம் வந்து உடைய மாட்டேங்குது. வச்சு மெதுவாக தட்டணும். தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து பிரேக் ஆயிரும். பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சீட்ஸையுமே வந்து அந்த மாதிரி பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்டரில் வந்து ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ் வந்து ஊற வச்சுட்டு நைஃப் வச்சு மேலே மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். உங்களால் வந்து ஷார்ப்பான நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைனா நைஃப் இப்படி வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் ஒரு ஸ்டோன் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னாலும் டாப் மட்டும் தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா டாப் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக க்ரோத் ஆயிரும். ஸோ இப்போ நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 சீடு வந்து எடுத்திருக்கேன். ஒரு சீடு உடஞ்சிருச்சு, அதுக்கு பதிலாக இன்னொரு சீடையும் நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம டே 1. இந்த ஃபஸ்ட் டேயில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது இதிலேருந்து நம்ம இந்த முளைச்சி ஃபுல்லாக வர வரைக்கும் டெய்லியும் வந்து இதுக்கு வந்து நம்ம வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணணும். ஸோ டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இது டே 2. டே 2 பாருங்கள், லைட்டாக வந்து அதை வந்து முளைச்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டேஸ் ஆகும் இது ஓரளவு நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு. 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு பாண்டில் எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் டே 2 வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதை அப்படியே எடுத்து வாட்டரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பவுல்லையோ கப்லையோ வந்து எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து வாட்டரை வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் அது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், மஸ்கிட்டோ லார்வாஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் டெய்லியும் வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். வாட்டரை வந்து நல்லா க்ரோத் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் எந்தளவு வாட்டர் எடுக்கிறீங்களோ அந்தளவு வாட்டரை வந்து அதில் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இது க்ரோத் ஆகி நீங்கள் வாட்டர் வந்து மேலே ஃபுல்லாகி வச்சுருக்கிற வரைக்கும் அது வந்து அந்த லீஃப் வந்து மேலே வரைக்கும் வரும். இதில் எல்லா சீட்ஸும் க்ரோத் ஆகி வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. எவ்வளோ சீட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி பாருங்கள் ஒரு சீட்ஸ் வந்து வெளியே வந்துருச்சு. இது டே 3. டே 3 அதே மாதிரி நான் வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணுறேன். டே 4 அதே மாதிரி வாட்டர் சேஞ்ச் வந்து நான் பண்ணுறேன்.
இதே மாதிரி வாட்டர் சேஞ்ச் வந்து 10 டேஸ் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நான் வந்து சைஸ் நல்லா பெருசானனால இந்த பாண்ட் டப்புக்கு வந்து மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கங்க. இந்த பாட்டில் பாட்டமில் ஹோல்ஸ் இருக்கும், அதனால் நான் பாட்டமில் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் வந்து உள்ளே போட்டுடுறேன். ஸோ இதுக்கான மண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா களிமண் நீங்கள் யூஸ் பண்ணலாம். களிமண் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து செம்மண் யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட கொஞ்சம் களிமண் இருக்குது, கொஞ்சம் செம்மண் இருக்குது, அதனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பாட்டமில் வந்து நான் ஆனால் மண் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி டாப்லேயும் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த வாட்டரோட வாட்டருக்குள்ளே இதை எடுத்து வைக்க போகிறோம். வைக்கும்போது அந்த வாட்டரில் இந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் ஆகி போயிடக்கூடாது, அதனால் நம்ம பாட்டம்லேயும் டாப்லேயும் வந்து ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டோன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்வாரியம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக வந்து இருக்கிற ஸ்டோன்ஸ் இருக்குது, அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்வாரியம்க்கு யூஸ் பண்ணுற அந்த கலர் ஸ்டோன்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் தான், பார்க்குறது தான் கலராக இருக்கும். வாட்டரில் ரொம்ப நாள் ஊறிச்சு அப்படின்னா கலர் போயிடும். ஸோ இப்போ நான் மண்ணை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து நான் ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 2 மட்டும்தான் எடுத்து இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிருக்கு, மேலே வரைக்கும் வந்திருக்கு வாட்டரில், அதனால் அதை 2 தான் ஃபஸ்ட் நான் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். 3 இருக்குது, நான் அதில் இந்த 2 மட்டும் இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சுட்டு சும்மா மண்ணை மட்டும் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம பான் செட்டப் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த பாட்டை சூஸ் பண்ணும்போதே இந்த பாட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த டப்பு வந்து இந்த பாட்டை விட பெரிய சைஸில் இருக்கணும். அதாவது இந்த பாட்டை வந்து நீங்கள் ஒரு டப்புக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதுக்கும் மேலே ஃபில் ஆகிற அப்படி இருந்தால் தான் அந்த வாட்டர் அளவுக்கு வந்து இந்த லோட்டஸ்ட் க்ரோத் ஆகி வரும். இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல்லாக மண்ணை வந்து போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மண் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த மண்ணுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்சளவு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ஓரளவு பெரிய ஸ்டோன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த ஸ்டோன்ஸே யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மணல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மட்டும் மணலை வந்து நீங்கள் ஒரு லேயராக வந்து போட்டுடலாம். போட்டிங்க அப்படின்னா அந்த மணல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகாது, அந்த மணலை தாண்டி இருக்கிற மண்ணுமே வந்து வாட்டரில் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. ஸோ அக்வாரியம் ஹாபியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் நம்ம உள்ளே வைக்கிறனால அந்த கீழே இருக்கிற சப்ஸ்டெயின் அதாவது மண் எதுவுமே வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம வந்து மேலே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு லேயராக வந்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த செட்டப் வந்து ஒரு டைம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம பொறுமையாக வந்து பண்ணலாம். ஸோ சின்ன பாண்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய டப்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாண்ட் செட்டப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ லோட்டஸ்ட் வந்து நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் வந்து 1-2 வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரு 4-5 கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம வாங்குகிற எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைப்ரிடாக தான் இருக்கும். ஸோ சின்னதுலேயே வந்து பூ வர ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன லீஃபாக இருக்கும், மேக்ஸிமம் பெரிய லீஃபெல்லாம் வராது. அதனால் நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இப்போ நமக்கு இந்த பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டப்பில் வந்து வச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த டப்பில் வந்து இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லீஃப் வந்து அதுக்கும் மேலே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லீஃப் வந்து இன்னும் மேலே வர்றதுக்காக இந்த லீஃப் வந்து எவ்வளோ வெளியே தெரிஞ்சிட்ருக்கோ அந்த அளவுக்கு வாட்டரை வந்து இதில் நான் வந்து ஃபில் பண்ணிட போகிறேன். வாட்டரை வந்து மேலே வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டோன்னா ஸோ லீஃப் வந்து அதுக்கு மேலே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது வாட்டருக்கு மேலே ஒரு 2-3 அப்புறம் வந்து நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த லீஃப் வந்து அதுக்கு மேலே வந்து வந்திருக்கும். நீங்கள் இந்த அப்புறம் நீங்கள் வந்து கப்பியோ இல்லை மாலியோ நீங்கள் பான் செட்டப்பில் என்ன ஃபிஷ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃபிஷ்ஷஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா ஒரு 1-2 மஸ்கிட்டோ எல்லாம் லார்வா ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ நம்ம வாட்டரை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கவரில் வந்து கட்டி உள்ளே போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஒரு டப்பில் போட்டு உள்ளே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க, சடனாக வந்து ஆட் பண்ணாதீங்க.
ஆஃப்டர் 14 டேஸில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 லீஃப் அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 பேர் கப்பி மட்டும்தான் உள்ளே விட்டுருக்கேன். ஸோ மற்ற எதுவுமே விடலை. ஸோ இதை முடிஞ்சளவு பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல வைக்காமல், ஸோ மார்னிங் மட்டும் சன்லைட் படுற மாதிரி இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ சன்லைட்டும் வந்தது கிடைக்கும். சன்லைட் கிடைக்கும்போது நல்லா க்ரோத் ஆகும். இதில் லோட்டஸ்ட் வர்றதுக்கு 60 டேஸ்லேருந்து 90 டேஸ் பக்கம் ஆகும். ஸோ அந்த வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.